எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிது. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுன்னு தான் அதை எஸ் பிக்சர்ஸ் மூலிமா ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த அநீதி படம் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் அதே சமயம் ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு 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 புது கலவையாக இருந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தொழிலாளிகள் எப்படி நடத்தப்படுறாங்க, அவங்க எப்படி நடத்தப்படணும் அப்படின்னு உழைக்கிற வர்க்கத்துக்காக ஓங்கி குரல் கொடுத்துருக்காரு வசந்தபாலன். இந்த படம் பார்க்கும்போது நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நம்மளை வந்து நம்ம எப்படி நடத்துகிறோம், எப்படி நடத்தணும் அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வைக்க போகிற படம் இது. அந்த வகையில் வந்து வசந்தபாலன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய அருமையான ரைட்டிங்கில், அருமையான டைரக்ஷனில் நம்மளை வந்து கண்கலங்க வைக்கிறாரு, சிந்திக்க வைக்கிறாரு, கோவப்பட வைக்கிறாரு. இப்படி படம் எடுக்க சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தோட எண்டிங் ரொம்ப பொயட்டிக்காக முடிச்சிருக்காரு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய மியூசிக் வந்து எப்போவுமே ஒரு 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 நல்ல ஒரு தரத்தோடு இருக்கும். அந்த தரமான மியூசிக் இந்த படத்துலையும் கொடுத்துருக்கிறாரு, அதை நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் முத்துக்குமாரோடைய கவிதைகள் வந்து ஒரு பாடல்களாக கேட்கும்போது நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வந்து எட்வின் டிஓபி வந்து இந்த அந்தகாரம் படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அவருடைய ஒர்க்கு வந்து அவருடைய எஃபர்ட்ஸ் தனித்து தெரிஞ்சுது அந்த படத்தில். அவர் அந்த படத்தில் வந்து அந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் ஃபோட்டோகிராஃபி. இப்போ அர்ஜுன் தாஸோடைய கேரக்டரை வந்து படத்தில் பார்க்கும்போது ஒரு சிம்பத்தி வரும். பார்க்கும்போது நான் கண் கலங்கிட்டேன். நான் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அர்ஜுன் தாஸ் வந்து அவருடைய தனித்தன்மையான நடிப்பினால் வந்து நம்மளை வந்து கண் கலங்க வைக்கிறது மட்டும் இல்லை, கதிகலங்கும் வச்சுருக்காரு அந்த படத்தில். அவங்க துஷாரா விஜயன் வந்து ரொம்ப படத்தில் வர இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற அந்த இடங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நடிகரும் நடிகையும் அவங்க வனிதா விஜயகுமார் வரும்போதெல்லாம் வந்து கதாபாத்திரங்களுக்கு மட்டும் இல்லை, படம் பார்க்குற நம்மளுக்கும் ஒரு பதட்டத்தை கொடுத்துட்றாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் காளி வெங்கட். அவர் வந்து அவருடைய போர்ஷன் பார்த்து நான் கண் கலங்கிட்டேன். நான் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி அறந்தாங்கி நிஷா அவங்க வந்து சீரியஸாக போயிட்டுருக்கிற படத்தில் ஒரு பெரிய ரிலீஃபாக வந்து ஒரு ஒரு கலகலப்பை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் நான் யாராவது மிஸ் பண்ண போகிறேன் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லோரும் ரொம்ப சிவா சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். இந்த மாதிரி எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை தயாரித்த ப்ரொடியூசர்ஸ் வந்து வசந்தபாலன், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு படத்தை வணிக ரீதியாக தயாரித்து வெற்றி அடையணுங்கிறத விட ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல படத்தை நம்பி தயாரித்து அதை வணிக ரீதியாக வெற்றி அடைய வைக்கிற ஒரு 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 உணர்வோடு அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த 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 தாட்டே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த படம் நான் முக்கியமாக வந்து ஒருத்தர் கீழே வேலை செய்கிற அத்தனை தொழிலாளிகளும் பார்க்க வேண்டிய படம் இது. அதே மாதிரி தொழிலாளிகளை வச்சு வேலை வாங்குகிற முதலாளிகளும் பார்க்க வேண்டிய படம் இது. அதை நான் ஃபீல் பண்ணேன். நான் இது மாதிரி ஊடக நண்பர்கள் ரசிகர்கள் எப்போவுமே நல்ல படத்தை வந்து கைவிட மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.